ஹாய், வெல்கம் டு மை சேனல். தீபாவளி 10 டேஸ் சூப்பர் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி 8வது நாளாக கடந்துட்டுருக்க எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களோட உடல் எடையே எந்த ஒரு சைட் எஃபெக்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக ஈஸியாக தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் மூலமாக என்னோடய மேற்பார்வையில் உங்களோட உடல் எடையை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேர், வயசு, ஹைட்டு, வெயிட்டு டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது மெடிக்கல் இஷ்யூ இருக்கா, டேப்லெட் ஏதாவது எடுத்துக்கிறீங்களா அப்படின்ற டீட்டெயில் கேட்டுட்டு, இந்த ஜேர்னியில் எப்படி ஜாயின் பண்ணும் அப்படின்ற டீட்டெயில் கேட்டு நீங்களும் வாங்க, ஈஸியாக உங்களோட உடல் எடையை குறைக்க. தொடர்ந்து இன்றைக்கி 8வது நாள் உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை தொடர்ந்துட்டுருக்கக்கூடிய எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் இப்போது ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து ஃபுட் கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருந்திருக்கும், ஒரு சிலருக்கு தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கும், ஒரு சில மலச்சிக்கல் ஏற்பட்டிருந்தது அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த ஒரு 8 நாளாக தொடர்ந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணி வரவங்களுக்கு இப்போது அந்த தூக்கம் இல்லை அப்படின்ற பிரச்சனை, மலச்சிக்கல் அப்படின்ற கூடிய பிரச்சனை, பசியை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான ப்ராப்ளம்ஸ்லாம் இப்போது கரெக்டாக உங்களுக்கு சரியாயிருக்கும். ஏன்னா இந்த ஒரு 1 வீக் தான் நீங்கள் வந்து கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்களும் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இந்த 8 நாளாக ஃபாலோ பண்ணி வரக்கூடிய சிஸ்டர்ஸில் ஒரு சிலருக்கு மட்டும் இது செட் ஆகிருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரு 4 நாளைக்கு அப்புறம் வந்து அப்படியே ஸ்டக் ஆகி வெயிட் நின்றுடுச்சு, நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு தான் வரேன். இன்னும் ஒரு சிலருக்கு நீங்கள் சொன்ன அந்த உணவு வந்து எனக்கு செட் ஆகாது, எனக்கு சைட் எஃபெக்ட் வரும். ஏன்னா ஆரோக்கியமான உணவாக இருந்தால் கூட அவங்களோட உடல் சூழ்நிலைக்கு அது வந்து ஒத்துக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மாதிரி இருக்கவங்க பொதுவாக இருக்கக்கூடிய இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் கலந்துக்கிட்டு பண்ணும்பொழுது ஒரு சில இடங்களில் ஸ்டக் ஆகி தான் நிற்கும். நீங்கள் தனிப்பட்டு உங்களோட வெயிட் லாஸை வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வெயிட் லாஸ் அப்படின்றது ரெகுலராக நடக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒரு பொருள் ஒத்துக்கலை அப்படின்னும் பொழுது அதுக்கேற்ற மாதிரி ஆல்டர்னேட்டிவாக வேறு ஒரு பொருள், உணவு பொருள் கொடுத்து உங்களோட வெயிட் லாஸுக்கு நாங்கள் மாற்றி அமைச்சு கொடுப்போம். அதே நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களோட வெயிட் லாஸை ரெகுலராக நீங்கள் குறைச்சிக்கிட்டே வரலாம். இப்போது நாளைக்கு 9வது நாள், 9வது நாள் காலையிலேருந்து நைட் வரைக்கும் நீங்கள் என்ன மாதிரி உணவுகள்லாம் எடுத்துக்கணும் அப்படின்றத இப்போ பார்ப்போம். நீங்கள் மார்னிங் எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு எப்பவும் போல் காலையில் ஒரு டம்ளர் சுடு தண்ணி குடிக்க போகிறீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒர்க் அவுட் 1 மணி நேரம், தூப்புக்கரணமோ, ஸ்கிப்பிங்கோ, ஜும்பாவோ, இல்லை யோகாவோ, என்ன உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒர்க் அவுட் வந்து 1 மணி நேரம் முடித்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் குடிக்க வேண்டிய அந்த ட்ரிங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளநீர் ஸ்மூதி. இந்த இளநீர் ஸ்மூதி எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இளநீரை வழுக்கையாக ஒரு 2 இளநீர் வாங்கிக்கோங்க. அதில் அந்த வழுக்கையை முதல்ல எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் பனக்கற்கண்டு போட்டு நல்லா அரைச்சிடுங்க. அதுக்கப்புறமா அந்த இளநீருக்கு பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஒரு ஸ்மூதி மாதிரி எடுத்துக்கோங்க. இது கூட சியா சீட்ஸ் கலந்து நீங்கள் குடிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது வெயிட் லாஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு. ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது பாடி ஹீட் ஆகும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அது மாதிரி பாடி ஹீட்டை தணிக்கிறதுக்கு மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லைனா 15 நாளைக்கு ஒரு முறையோ இந்த இளநீர் ஸ்மூதி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீர், உங்களோட உடல் எடைக்கேற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ தண்ணி குடிக்கணுமோ அந்த தண்ணியை இப்போ இருக்கக்கூடிய கிளைமேட்டுக்கு சூடு பண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு முறை நீங்கள் குடிக்கக்கூடிய அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 ml இருக்கிறத நல்லா சிப் பண்ணி கொடுங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அடுத்து உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை தோசை. கோதுமை தோசை எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னா, 1 கோதுமை தோசை நீங்கள் மார்னிங் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். கோதுமை தோசைன்னு சொல்லிட்டேன், சைட் டிஷ் எதுவுமே சொல்லலாம்னு நினைக்காதீங்க. சைட் டிஷ் நீங்கள் சட்னி, சாம்பார், குருமா, வடகறி, இட்லி பொடி, அது மாதிரி எந்த ஒரு விஷயமத்தையும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக எடுத்து 1 தோசை எடுத்துக்கோங்க. அது உங்களோட காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். மதியம் லஞ்சுக்கு மக்கானா தயிர் எடுத்துக்கலாம். இது எப்படி செய்யணும் அப்படின்றதுக்கான வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். இன்னும் ஒரு சிலருக்கு இந்த மக்கானா எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, இந்த தாமிர விதை எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, அப்போ ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயிர் ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். ரெண்டுமே ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். மக்கானா கிடைக்காதவங்க தயிர் ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னு கிடச்சிது அப்படின்னா, ஒரு நாள் வந்து மக்கானா, இன்னொரு நாள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு கூட நீங்கள் வந்து தயிர் ஜவ்வரிசி அது மாதிரி மாற்றி கூட எடுத்துக்கலாம். தயிர் ஜவ்வரிசி எப்படி செய்யணும் அப்படின்ற வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் மதியம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு 200 கிராம் எடுக்கிற மாதிரி செஞ்சு நீங்கள் எடுத்துக்கலாம். மக்கானை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அதில் போடக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்றத நான் வீடியோவில் கிளியராக கொடுத்துருக்கேன். வீடியோ பார்த்துட்டு அதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தயிர் ரொம்ப புளிச்ச தயிராக இல்லாத அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுதான் இதில் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஈவினிங் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சுண்டல். சுண்டல் எதுலங்க எடுத்துக்கிறது,
கடலையாக இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே நீங்கள் வந்து சுண்டல் செஞ்சு சாப்பிடலாம். வெள்ளை முக்கடலை, கருப்பு முக்கடலை, அப்புறம் கொள்ளு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்மா, இது மாதிரி எல்லா விஷயங்களையும் நீங்கள் சுண்டல் செஞ்சு சாப்பிடலாம். வெள்ளைக்காராமணி, அப்புறம் வந்து ப்ரௌன் காராமணி, அது மாதிரி விஷயங்களில் ஒரு நல்ல ஒரு கைப்பிடி இருக்க மாதிரி, ஒரு கைப்பிடி வந்து ஒரு 100 கிராம் இருக்க மாதிரி நீங்கள் சுண்டல் ஈவினிங் எடுத்துக்கலாம். இந்த சுண்டலுக்கு மேலே வந்து தேங்காய் துருவல் தூவி கூட நீங்கள் நல்லா காரசாரமாக எப்படி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுவீங்களோ, நார்மலாக வந்து சுண்டல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் அப்புறம் கேரட்லாம் திருவி போட்டு சாப்பிடுவோம் இல்லையா, அது மாதிரி நீங்கள் சாப்பிடலாம். அப்புறம் பச்சை வேர்க்கடல் கிடச்சதுன்னா அதிலே நீங்கள் சுண்டல் செஞ்சு சாப்பிடலாம். ஈவினிங் ஏதாவது ஒரு கடலையில் ஒரு சுண்டல் மாதிரி ஒரு 100 கிராம் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இது சாப்பிட்டிங்கன்னா அடுத்து உங்களுக்கு பசி அப்படின்றது ஒன்று வரது. இப்போ நிறைய பேருக்கு பசி ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நைட்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் டின்னர் எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நைட்டு நீங்கள் எடுத்துக்கக்கூடிய அந்த ட்ரிங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓமம் தண்ணி, அதாவது ஓமம் வந்து ஒரு 2 ஸ்பூன் இருக்க மாதிரி 1.5 டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டு அது 1 டம்ளர் தண்ணி ஆனதுக்கப்புறமா வடிகட்டி நீங்கள் படுக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்ன நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். 9வது நாள் காலையிலேருந்து நைட் வரைக்கும் நீங்கள் என்னென்ன உணவுகள்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயம் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதுக்கு அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.